ஹவுதிகள் செங்கடல்ல ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஈரான்ல ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்க. ரஷ்யாவினுடைய லாவ்ரோவும் துருக்கியினுடைய எர்டோகனும் சந்திச்சு பேசியிருக்காரு. ஹமாஸினுடைய பேச்சுவார்த்தையும் அங்கே நடந்திருக்கு. அதில் என்ன பேசப்பட்டிருக்கு, இதெல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவுக்கு எதிராக பிரிக்ஸ் கூட்டமைப்பு புதியதொரு நாணயத்தை உருவாக்குவதற்கான பெரும் தேவை இருக்கா, அதை செய்கிறதுக்கு பிரிக்ஸ் நாடுகளினுடைய அங்கத்தினர்கள் என்ன செய்ய காத்திருக்காங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது பிரசாத்ஸ் நேச்சர். பின்லாந்து, ஸ்வீடன், இந்த இரண்டு நாடுகளுமே இப்போதான் நாட்டோவில் தன்னை அங்கத்தினராக ஒப்படைச்சிக்கிச்சு. எப்படி இப்படி இது சாத்தியமானது அப்படின்னு கேட்டால், துருக்கிக்கு அமெரிக்கா கொடுத்த ப்ரெஷர் பின்லாந்தை நாட்டோவோட இணைச்சிக்கிட்டாங்க. ஹங்கேரி நாடாளுமன்றத்தில் ஸ்வீடனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தீர்மானமும், இரண்டு நாடுகளுமே இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக அதனுடைய வாசல் நின்றுட்டு போர் புரிகிறதுக்கு தயாராக நிற்கிது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டின் 32 நாடுகளாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அடித்து அது தொடர்பான வீடியோக்களையும் வெளியிட்டாங்க. கிரிம்ப்ளின் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் ரொம்ப பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ரஷ்யா அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு வெளியினுடைய எல்லைப்பகுதியில் ஆயுதங்கள் நிப்பாட்டி வச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி பின்லாந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட சவுடாலான ஒரு விஷயத்தை உக்ரைனுக்கு தைரியம் சொல்லக்கூடிய வகையில் ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எங்களுடைய நாட்டினுடைய ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம், எங்களுடைய நிலப்பரப்பிலிருந்தே நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக போர் செய்யலாமே அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. பின்லாந்தினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆன்ட்டி ஹெக்கனைன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சான்னு கேட்டால், ரஷ்ய அதிபரை கோபத்தில் மிதக்க வச்சிருக்கு. ரஷ்ய அதிபர் பயங்கரமாக மிரட்டல் விடுத்த உடனே பின்லாந்து ஸ்வீடனும் பயந்துச்சோ இல்லையோ, ஆனால் பயந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய ஸ்போக் பர்சன் மில்லர் அரண்டு போய் நிற்கிறார். மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா தொடுக்கக்கூடிய போர் அப்படிங்கிறத இப்போதைக்கு அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறதையும், தொடர்ந்து ரஷ்யாவை கூர்ந்து கவனித்து வருகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காருமில்லை. இது ஒரு பக்கம் அப்படி முன்னாடி போய்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வச்சு நான் இங்கேயே நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய அசாத்தியமான தாக்குதல், ஒரு 6 முறை வந்து மொபைல் ஆன்டிஷிப் மிசைல் சர்ப்ரைஸான தாக்குதலை அமெரிக்க சென்காம் மீது நடத்தியிருக்காங்க. அவங்களுடைய அந்த டீம் வந்து டோட்டலாக வந்து இந்த தாக்குதலை எதிர்பார்க்கல, பட் அதற்குள்ளே வரக்கூடிய தாக்குதலை அவங்களும் தடுத்து நிப்பாட்டி இருக்கிறதாக, தற்காப்பு மட்டும் நாங்கள் செய்துள்ளோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சென்காம் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ரே இது தொடர்பான அறிவிப்புகள், அது மட்டும் இல்லை, யூகே கப்பலுக்கு சற்று ஓய்வு கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூகே கப்பல் வந்து தொடர்ச்சியாக அடிவாங்கிறது என் காரணமாக சர்வீஸுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வந்ததுக்கப்புறம் திருப்பி ஹவுதிகள் அடி வாங்குவாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் அதையும் சொல்லும். ஏன்னா யூகே வாங்கியிருக்கக்கூடிய அடிகள்லாம் வந்து ஹவுதிகள்கிட்ட இதுவரைக்கும் அவங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க இப்போது அப்படிங்கிற கதையாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் யூகேக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி. அமெரிக்காவும் இதே மாதிரியான ஒரு சத்தம் விடுமா, இல்லை சைலண்டாக போகுமா, இல்லை இஸ்ரேலில் இருக்கிற மாதிரி வந்து சைரன் அலாம்கள் மட்டும் ஒலிக்கிற மாதிரியான விஷயங்களை செஞ்சு பார்க்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஷ்யாவினுடைய எதிர்கட்சி தலைவராகவும் அடுத்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கே எதிராக செயல்படக்கூடிய வகையிலையும் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களையும் மற்ற நாடுகளோடையும் கூட்டாக இருந்த நவல்னியினுடைய இறுதிச் சடங்கு அப்படிங்கிறது மாஸ்கோவில் நடத்தினாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுது. ரஷ்ய மக்கள் நிறையா பேர் அதில் போய் அஞ்சலியில் கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது சரியாக 150-250 நபர்கள் மட்டும்தான் இந்த இறுதிச் சடங்கில் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக நடந்திருக்கக்கூடிய அந்த இறுதிச் சடங்கு, இப்போ நம்மெல்லாம் வந்து அண்ணா பெரியார் மாதிரியான நபர்கள்லாம் ஒரு நாட்டுக்காக போராடுறாங்க, அந்த கட்சியில் வந்து பெரிய அளவில் உறுப்பினர்களாக இல்லாட்டும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி
இருக்கக்கூடிய நபர்கள் கூட இங்கே பெரிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டாங்க. ஆனால் பட் நவல்னியினுடைய அந்த இறுதிச் சடங்கு ஊர்வலத்தில் பெரிய அளவில் யாரும் கலந்துக்கல அப்படிங்கும் போது கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்குது. நவல்னி அந்த அளவுக்கு பெரிய அளவிலான தலைவராக ரஷ்யாவில் வளர்றதுக்கு முன்னாடியே ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து முடக்கிட்டார் அப்படிங்கிற செய்தியும் பரவலாக பேசுபொருளாக மாறியிருக்கு. ரஷ்யாவில் மாஸ்கோவில் லாவ்ரோவ் அதனுடைய டிஃபென்ஸ் அண்ட் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் டைரக்டாக துருக்கியினுடைய அதிபர் எர்டகனோட அவர் நடத்தியிருக்கக்கூடிய மீட்டிங் ஹமாஸ் அண்டு அல்கசாம் பிரிகேட்ஸ் அவங்களோட நடத்தியிருக்கக்கூடிய மீட்டிங்கும் பெரிய அளவில் பேசப்பட்டாலும் துருக்கியினுடைய அதிபர் எர்டகனுக்கும் லாவ்ரோவுக்கும் நடந்த மீட்டிங்கை வந்து ரொம்ப ஓப்பன் ஸ்டேஜ்லேயே வச்சு நடத்தியிருந்தாங்க. அதில் முக்கியமாக வங்கிகளுக்கு இடையிலான உறவு, அதற்கு பிறகு விவசாயம் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான அந்த உறவு பரிமாற்றங்கள் டாக்குமெண்ட்டு மூ எல்லாமே சைனாக இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் வந்து நேட்டோவிலையும் அங்கத்தினராக இருக்கார், அதே நேரத்தில் ரஷ்யாவோடையும் கூட்டுறவோடு இருக்கார். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. துருக்கி எப்பயுமே ஒரு துருப்புச்சீட்டு அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பட் துருக்கி வந்து நேட்டோவிலையும் அங்கத்தினராக இருக்கிறதுக்கு காரணம் நேட்டோவில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே ஈரான் பேஸ்டு இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியினுடைய ராஜாவாக வலம் வரக்கூடிய ஈரானுக்கு தகவலை பரிமாறுவதற்கான பெருமுயற்சியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, F-16 உள்ளிட்ட அந்த விமானங்கள் இராணுவ தளவாடங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கிக்கிட்டாங்க. அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பின்லாந்தை சேர்க்கணும் அப்படின்னா இவங்க இதுதான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஹமாஸோடு அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டமாக அதில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்படும், இதில் பாலஸ்தீனத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் ஒரு கோர்வேல வச்சு பார்க்கும்போது லாவ்ரோவ் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஃப்ரான்ஸினுடைய அதிபர் வந்து ரஷ்யாவை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப ஸ்மைலை மட்டும் கொடுத்துட்டு லாவ்ரோவ் நகண்ட காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எல்லாத்துக்கு மேலே நான் அப்போ ஒரு தெருகாண்டா அப்படிங்கிற கதையாக ரஷ்யாவினுடைய புட்டின் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் லாவ்ரோவ் ரொம்ப நல்ல காட்சிகளாகவும் பார்க்க முடிஞ்சுது. ஸ்வீடன் இப்போது அரண்டு போய் கிடக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நேட்டோவில் அங்கத்தினராக மாறிய பிறகு ஸ்வீடனில் மட்டும் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30,000 இராணுவ வீரர்கள் அதில் நேட்டோவில் அங்கத்தினராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ ஸ்வீடனும் வந்து தன்னோட பங்குக்கு வந்து வீரர்களை கொடுக்கும்போது 100,000 வீரர்கள் வந்து நேட்டோவில் அங்கத்தினராக மாற்றப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலும் ஊர்ஜினமாயிருக்கு. ஈரானில் சூப்பராக தேர்தல் நடந்திருக்கு. 2020, 2021, 2022 இந்த 3 காலகட்டத்தில் அவங்க வந்து இந்த எலெக்ஷன்லாம் வைக்கும்போது வெறுமனே 40.5% வாக்குகள் மட்டும்தான் பதிவானது. அதனால் வந்து அதனுடைய மதகுருவாக இருக்கக்கூடிய நபர் வந்து முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தார். என்ன அப்படின்னா, மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ கமினி சொல்லியிருந்த விஷயத்தை மதிப்பு கொடுத்து இன்றைக்கி நிறையா மக்கள் ஓட்டு போட வந்திருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேருக்கு மேலே போட்டியிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் சீட்டு வந்து 250 நெருக்கி தான் இருக்குது. ஸோ பார்லிமெண்ட்டில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு, அதை மக்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பு, ஈரானில் ஜனநாயகம் இருக்குங்கிறத மறுபடியும் ஒரு முறை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா வங்கதேசத்தில் நடந்த தேர்தலில் வந்து அந்த தேர்தலை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு உலகின் மேற்குலக நாடுகள்லாம் வந்து வேகமாக கொந்தளிச்சிச்சு. ஏன்னா அங்கே நடந்த தேர்தல் வந்து ஒரு எதிர்கட்சியே இல்லாமல் இவங்களாக தேர்தல் நடத்திட்டாங்கன்னு ஒரு புகார் ஒன்று கிளப்புனாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமாலாம் இல்லாமல் ஈரானில் ஒரு ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் நடந்தது, அங்கே மக்களாட்சி தான் நடக்குதுங்கிறத நிரூபிக்க வேண்டிய தேவையும், ஹிசாப் மீதான அந்த ஒரு ரொம்ப காட்டமான விஷயங்கள்லாம் பேசப்பொருளாமா இருந்துச்சு. ஜியோ பாலிடிக்ஸில் அவங்களுடைய பொருளாதாரமும் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு, அதை கமினி உள்ளிட்டவங்க மதகுருக்களையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான எலெக்ஷனும் இதில் நடக்குது, பார்லிமெண்ட் மெம்பரையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான எலெக்ஷன் வந்து நடக்குது. ஸோ இருவரும் தலைவர்கள் இணைந்து பெரிய அளவில் தேசத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா ரைசி மாதிரியான தலைவர்கள் அடுத்தடுத்து பெரிய பெரிய இடங்களுக்கு போக வேண்டிய அவசியமும் இருக்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ் நமக்கு உணர்த்துது. பிரேசிலில் பிரம்மாண்ட போராட்டம் ஒன்று நடந்திருக்கு ப்ரோ பாலஸ்தீன் மக்களுக்காக. ஏன் அப்படின்னா, அங்கே ஆட்சி பண்ணுறது யாருன்னு உங்களுக்கே தெரியும், பிரேசிலுடைய அதிபர் நம்முடைய டி செல்வா லுலா. அவர் அசாத்தியமான ஒரு மனிதர், 78 இளைஞர். அவர் இனப்படுகொலை தொடர்பாக நெதன்யாகு குற்றவாளி அப்படிங்கிறத ஐசிஜியிலையும் பெரிய அளவில் பேசுவதற்கான தயார் முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அப்படிப்பட்டவருடைய நாடாக இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பெரிய அளவிலான ஜனநாயக அடிப்படையிலான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க.
ஒருங்கிணைந்த நாணயம் ஒன்றை ஏன் நம்ம யூஎஸ்டி அப்படிங்கிற டாலருக்கு இணையாக புதிதாக ஒரு ஒருங்கிணைந்த நாணயம் ஒன்று உருவாக்கக்கூடாதுன்னு பிரிக்ஸ் கூட்டமைப்பு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அது பிரிக்ஸுங்கிற கூட்டமைப்பில் ஒன்று பிரேசிலிருந்து நம்ம விவசாயம் சார்ந்த பொருட்களை வாங்கிக்கலாம், ரஷ்யாட்டிருந்து ஆயுத தளவாடங்களை வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் இந்தியாட்ட இருந்து நகைகளை வந்து அதிகமான அளவில் உற்பத்தி பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள்லாம் இந்தியாவில் விளையும், ஸோ அதை எடுத்துக்கலாம். சைனாட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை எடுத்துக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். கடைசியாக இருக்கிறது இந்த சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த கண்ட்ரிகிட்ட இருந்தும் ஆப்பிரிக்கா கண்டங்களில் விளையக்கூடிய பொருட்களையும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இங்கே தற்சார்பு அப்படிங்கிறது இந்த 5 கூட்டமைப்பு நாடுகளும் புதிய உறுப்பினர்கள் ஒரு 6 பேர் சேர்ந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்தும் நம்ம பெரிய அளவிலான ஒரு மாற்றங்களை உண்டாக்க முடியும். அதன் காரணமாக நம்முடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒருங்கிணைந்த நாணயம் ஒன்று உருவாக்கி அதை டாலருக்கு இணையாக நம்ம ஏன் புதுசாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு பிரிக்ஸ் வந்து பயணிக்கிறதாக தகவல் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது, ஆனால் இது அவசியமான தேவை அப்படிங்கிறத பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லாவோட விரிவான ஒரு போர் நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும், ஆனால் இஸ்ரேல் இதை நடத்தி காண்பிக்கும் அப்படிங்கிறத அமெரிக்கா நம்புது. ஆனால் அமெரிக்கா இந்த விஷயத்துக்குள்ளே அவங்க உள்ளே போகலை. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய எல்லைக்கும் ஹிஸ்புல்லாவினுடைய லெபனானினுடைய எல்லைக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம்லாம் செஞ்சு வச்சது அமெரிக்கா தான். ஸோ அந்த ஒப்பந்தத்தை மீறுவதற்கு அமெரிக்காவே தயாராக இல்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து ஹிஸ்புல்லாவை வழிநடத்துவது எப்படி ஈரான் மாதிரி வழிநடத்துகிறாங்களோ அதே மாதிரி இஸ்ரேலை வந்து அமெரிக்கா வழிநடத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ போர் வந்து நித்தம் நித்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆயுதங்கள் கரையும், ஆயுதங்கள் கரையும் போது யாராவது ஒரு ஆள் தோக்கக்கூடிய சூழல் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு கடன் கொடுத்து அந்த நாட்டை அடிமைப்படுத்தக்கூடிய வேலையை செய்வதற்கான வாய்ப்புகள் எப்படி சைனா எடுத்துச்சோ அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அமெரிக்கா உருவாக்குவதற்காக முயற்சி செய்து இதில் ஈரான் வந்து கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொண்டால் மிடில் ஈஸ்டினுடைய பாதுகாப்பு அவர்களுடைய கையிலும், மிடில் ஈஸ்டினுடைய ராஜாவாக ஈரான் வளம் வரலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்கு. இதன் காரணமாக ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த பெரும் கொள்கையும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் அந்த மாதிரியான பெருந்திட்டங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவே மிடில் ஈஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு சுட்டிக்காட்டுது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. Call me a